நம்மளுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொல்லி. சர்க்கரை கொல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதனுடைய உண்மையான பெயர் வந்துட்டு சிறுகுறிஞ்சான். இதுதான் வந்து காலப்போக்கில் நம்ம வந்து சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொன்னோம். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகப்படியாக வளரக்கூடியது. அண்ட் இது வந்து எந்த காலகட்டத்தில்னா பருவநிலை நேரத்தில், மழை பெய்யக்கூடிய நேரத்தில் நல்ல அடர்ந்த காடுகளில் விளையக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. அண்ட் இது வந்து 1930 இது முக்கியமாக நம்மளுடைய மருத்துவ பயன்பாட்டுக்கெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது இதில் மெடிக்கல் ரீசனுக்காக நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது 1930 அப்புறமா தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண ஒரு தாவரமாக தான் இருந்திருக்குது. அண்ட் இது வந்து கர்நாடகாவில் அதிகப்படியாக நம்ம வந்து பார்க்க முடியுது. கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சு அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து சர்க்கரை கொல்லின் பேர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து இது சாப்பிட்றதுனால. அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறையா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, அண்ட் இதில் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி சர்க்கரை கொல்லின் பேர் வரதுக்கான காரணம் டயபெட்டிஸ்க்கு இது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவில் இருக்கக்கூடியவங்க இந்த சர்க்கரை கொல்லியே சாப்பிட்றதுனால, பொடி பண்ணி சாப்பிட்றதுனால, சர்க்கரை கொல்லி பொடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். டைரெக்டாகவே நீங்கள் பொடி கூட வாங்கி சாப்பிட்லாம். அதை நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியிலையோ இல்லைன்னா வந்து அப்படியே பொடியாக இல்லைன்னா இப்போ அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா சூர்ணமாரிலாம் கூட வருது. அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, சுகர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா எடுக்கக்கூடியதில் உங்களுக்கு டயபெட்டிஸ்னுடைய லெவலே மாறி இருக்கும். அதனால தான் இதனுடைய பெயரே வந்து சிறுகுறிஞ்சான்லேருந்து சர்க்கரை கொல்லின் பெயரே மாறினதுக்கான காரணம். அண்ட் இது வந்து வெறும் டயபெட்டிஸ்க்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதை தாண்டி மற்றதுக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இதனுடைய ஒரு தாவரம்ன்றதுனால இதில் நிறைய பயன்கள் இருக்குது. முக்கியமான பயன் வந்து டயபெட்டிஸ்க்காகன்றதுனால இதை வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். அதை தவிர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பல், சளி இந்த மாதிரி பிரச்சனைகள், முக்கியமாக ட்ரை காஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி அதெல்லாம் வந்து சரியாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது நீங்கள் சாப்பிட்டுட்டு வரதுனால உங்களுடைய ஜீரண அது வந்து இன்டெஸ்டைனை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஜீரண சக்தி இல்லை, அதனால நிறைய எனக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் மாதிரிலாம் வருதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்தும் உங்களுக்கு நிரந்தர தீர்வும் வந்து கொடுக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை பிரச்சனையிலேருந்தும் உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்குது. அண்ட் இந்த தாவரத்தை நீங்கள் இதனுடைய இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை கொல்லினுடைய இலை, அந்த இலையை வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத நச்சுக்கள்லாம் இருக்குல்ல நம்மளுடைய வாயிலே இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸ், அண்ட் நம்மளுடைய இந்த குடல் குழாயில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த சாறு போகும்போதே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது. தேவையில்லாத இதெல்லாம் இந்த அப்சார்ப் பண்ணி அது தேவையில்லாத டாக்ஸிக்லாம் வெளியே தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த அதே சமயத்தில் இதனுடைய அயன் கண்டென்ட் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையான இந்த ரத்தத்துக்கு தேவையான இரும்பு சத்தம் வந்து தருது. அண்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கரை கொல்லியை நம்ம அங்கங்கே பார்க்கலாம். அண்ட் அதை வந்து என்னன்னு தெரியாமே நம்ம வந்து விட்டுருவோம். இதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சர்க்கரை கொல்லியை வந்து வாங்கி கொடுங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள். டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய பயன்களும் இதில் வந்து இருக்குது. அதனால் இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். இதை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லை பொடியை தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம், இல்லைனா ஈவன் இதை வந்து நீங்கள் தேனில் கலந்தும் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து 2-3 விஷயந்தான் சொன்னேன். இந்த மாதிரி 100 பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து சர்க்கரை கொல்லி வந்து பார்த்திங்கன்னா பயன்கள் வந்து நன்மைகள் வந்து தருது. ஸோ அதனால் சர்க்கரை கொல்லி பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதுனால தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த குறிப்பு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்து நம்மளுடைய உணவை மருந்து நிகழ்ச்சியில் வேறு ஒரு குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.